திருப்பூரில் நெருங்கி பழகிய பெண் திருமணம் செய்ய மறுத்ததால் வெட்டி கொன்ற கூட்டுறவு வங்கி இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நட்பு கொலையில் முடிந்தது. ஏன்? திருப்பூரில் திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்த பெண்ணை 60 வயது முதியவர் ஒருவர் வெட்டி கொலை செய்துள்ளார். நெருங்கி பழகிய பெண் திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்தது ஏன்? திருப்பூர் மாவட்டம் பொங்குளூர் அருகே உள்ள தொங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவரது மனைவி 45 வயதான வேலுமணி. வேலுமணியின் கணவர் காளிமுத்து இறந்துவிட்ட நிலையில் தொங்குட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கழிவு பஞ்சு குடோனில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இவருக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். மகள் திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். மகன் 6 வகுப்பு படித்து வருகிறார். காலை வழக்கம் போல வேலைக்கு செல்ல முன்பாக தனது மகனை பள்ளிக்கு அரசு பேருந்தில் ஏற்றிவிட்டு பிறகு வேலைக்கு செல்வது வேலுமணியின் வழக்கம். அதேபோல் கடந்த 3 காலை மகனை பேருந்தில் ஏற்றிவிட்டு தனது வேலைக்கு செல்ல வேலுமணி முயன்றார். அப்போது அதே ஊரை சேர்ந்த 60 வயதான கூட்டுறவு வங்கி இயக்குனர் நாச்சிமுத்து வேலுமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதமுற்றி நாச்சிமுத்து தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வேலுமணியின் கழுத்து மற்றும் வலது கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த வேலுமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு வந்த அவினாசிப்பாளையம் போலீசார் வேலுமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். பின்னர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டனர். விசாரணையில் கரட்டுப்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் இயக்குநராக உள்ள நாச்சிமுத்து வேலுமணியை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தாராபுரம் சாலையில் உள்ள குச்சிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த நாச்சிமுத்துவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கணவரை இழந்த வேலுமணியும் மனைவியை பிரிந்த நாச்சிமுத்துவும் கடந்த 2 நெருங்கி பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேலுமணியிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாச்சிமுத்து கேட்டுள்ளார். மகளுக்கே திருமணமாகிவிட்ட நிலையில் தான் மறுமணம் செய்து கொண்டால் உறவினர்கள் தவறாக பேசுவார்கள் என்றும் அதனால் திருமணம் செய்து கொள்ளாமல் தற்போது இருப்பது போலவே இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இதை ஏற்க மறுத்து திருமணத்திற்கு 60 வயதான நாச்சிமுத்து தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். இதனால் நாச்சிமுத்துவுடன் பேசுவதை கடந்த சில நாட்களாக வேலுமணி நிறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 மீண்டும் திருமணம் செய்து கொள்ள கோரி வேலுமணியை நாச்சிமுத்து வற்புறுத்தியுள்ளார். அப்போது திருமணத்திற்கு சம்மதிக்காததால் ஆத்திரமடைந்து வேலுமணியை வெட்டி கொன்றதாக நாச்சிமுத்து வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து நாச்சிமுத்துவை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். திருமணம் செய்ய மறுத்த பெண்ணை 60 வயது முதியவர் குத்தி கொலை செய்த சம்பவம் திருப்பூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.